அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தோன்ஸ்வியில் வந்து நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் மிகவும் பிரபலமான இறால் பால் பொரியல் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று முதல்ல பார்ப்போம். இதுக்கு வந்து நான் கோதுடைக்காமல் முதல்ல இறால் வந்து 580 கிராம் எடுத்திருக்கிறேன். பிறகு அரை தேக்கரண்டி போல உப்பு, முக்கா தேக்கரண்டி போல தனி மிளகாய்த்தூள், கா தேக்கரண்டி மஞ்சள், அதோட வந்து கா கப் போல முதலாம்பால், அதாவது கட்டிப்பாலன்னு சொல்கிறோம். இது இதுக்கு பிறகு வந்து நாங்கள் முதல்ல இறாலுன்னு கோதுடைப்போம். இதில் வந்து நான் தலை எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து இறால் சொதுக்கி போட நல்லா இருக்குமென்றனால கோதுடைச்சிட்டு வந்து இதில் சில பேர் வந்து இந்த வாழையும் விடுவினம், பட் நான் இந்த வாழையும் முடிச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த இறாலில் இருக்கிற அந்த குடலை வழியில் எடுப்போம். ஒரு கருப்பு கோடு மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் உருவி எடுத்தீங்கன்னா சரி. அதை எடுத்துட்டு நல்லா ஒரு வடிவார் இறாலை கழுவி போட்டு நாங்கள் வந்து இந்த வச்சுருக்கிற உப்பு, தனி மிளகாய்த்தூள், பிறகு வந்து மஞ்சள், இந்த மூண்டையும் போட்டு நல்லா இறாலோடு பிரட்டி எடுத்துட்டு இதை வந்து நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் போல் ஊற விடுவோம். நல்லா மூடி ஊற விடுங்கோ. ஊற விட்டுட்டு ஒரு கடாயோ ஒரு தாட்சியோ எடுத்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு இந்த இறாலை போட்டு ஒரு எண்ணெய் ஒன்று விடுவோம்னா இறாலை போட்டு மூடி வச்சு அவிய விடுவோம். இந்த அவிய விட்டுக்கொண்டு வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இறால் வந்து தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே நாங்கள் பிரட்டி விடுவோம். அதை அவியறதுக்கு இப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் பிரட்டி விட்டு மூடி விடுங்கோ. அந்த தண்ணி நல்லா வத்தி வர மீடியம் ஃப்ளேம் வந்ததால் இப்படி ஒரு அரை மணித்தியாலம் எடுக்கும். நல்லா தண்ணி வத்தி வந்தோடனே இப்படி நாங்கள் வந்து அதுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்கிற முதலாம் பால், அதாவது அந்த கட்டிப்பாலுன்னு சொல்கிற அந்த முதலாம் பாலை விட்டு நல்லா பிரட்டி விடுவோம். அந்த பாலையும் விட்டு நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டிட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொதித்து அந்த பால் வந்து நல்லா வத்தி அந்த பாலில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் இந்த இறாலை பொரிய விடுவோம். அப்படி பொரிய விட்டோன்னு இந்த பார்த்திங்கன்னா இந்த உரத்தில் இந்த இறாலில் இருக்கிற அந்த எண்ணெய் தெரியும். அந்த நேரம் வந்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட பால் பொரியல் ரெடி ஆகிடும். இதை செய்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.